கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுற அத்தனை நண்பர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் ஜேகே எம்ப்ளாய்மெண்ட் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்மளுக்கு ரீசெண்டாக நடந்த பிசி அதாவது போலீஸ் கான்ஸ்டபுள் டிஎன்யூஎஸ்ஆர்பியிலிருந்து நம்மளுக்கு போலீஸ் கான்ஸ்டபுள் செம ஸ்பீடாக நடந்துச்சு நண்பா. அதுவும் 3 மாதத்தில் வேகமாக நடந்து முடிஞ்சிட்டு. ஸோ இவங்களை நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இதில் நிறைய நண்பர்கள் வந்து எக்ஸாம் வந்து நம்ம ஃபெயில் ஆகிருப்பீங்க, அதாவது நிறைய நண்பர்கள் விட்டுருப்பீங்க. அவங்களுக்காக ஒரு வீடியோ தான் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நியூஸும் கூட சொல்லலாம். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவதுனாலும் உங்கள் நிறைய நண்பர்கள் ஃபெயில் ஆகிருந்தாங்கன்னா, அந்த எக்ஸாமில் வந்து விட்டுருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நியூஸும் கூட சொல்லலாம். நம்மளுக்கு டிஎன்எஸ்ஆர்பியிலேருந்து கூட அஃபிஷியலாக போட்டிருக்காங்க இந்த நியூஸை. ஸோ நீங்கள் இப்போ இருந்து இல்லை, நீங்கள் அந்த எக்ஸாம் ஆரம்பிக்கலை, இன்னும் டைம் இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு நான் ரிட்டர்ன் உங்களுக்கு இப்போ காலி பண்ணிடம் மறுபடியும் அந்த காலி பண்ணிடம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, மொத்தம் நம்ம டிஎன்எஸ்ஆர்பியில் 22,000 போல் நம்ம காலி பண்ணிடம் சொல்லியிருந்தோம். 22,000 நம்மளுக்கு காலி பண்ணிடும் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ நம்மளுக்கு வேகன்சி வந்ததோ என்னமோ 11,000 மட்டும்தான் நம்மளுக்கு வந்துச்சு. இன்னும் 10,000 போல் நம்மளுக்கு வேகன்சி இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு நண்பா 22,000 வேகன்சியில் கிட்டத்தட்ட 11,000 வேகன்சியை போட்டுட்டாங்க. இன்னும் நம்மளுக்கு ஒரு 10,000 வேகன்சி போல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் ரிட்டையர்மெண்ட் வேறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 2021. ஸோ 59 வயசு ரிட்டையர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தோம்னா, 59 வயசு இருக்கனால அதில் ஒரு 5,000 வேகன்சி போல் நம்மளுக்கு ரிட்டையர் வேறு இருக்குது. அதனால் மொத்தமாக நம்ம சேர்த்து பார்த்தோம்னா ஒரு 15,000 வேகன்சி கிட்ட நம்மளுக்கு இந்த வருஷம் அதாவது 2021 நம்மளுக்கு இந்த வேகன்சி வர அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது நண்பா. ஸோ நீங்கள் எந்த ஊடகத்தையும் பார்த்து நீங்கள் நம்ப வேணாம் நண்பா. நிறைய நண்பர்கள் வந்து இந்த வேகன்சி வர மார்ச்சில் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு வதந்திகள் வந்துட்டு இருக்கு நண்பா, எதையும் நம்பாதீங்க. நம்மளுக்கு டிஎன்எஸ்ஆர்பியிலேருந்து அறிவித்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு இன்னும் வேகன்சி 10,000 வேகன்சி போல் காலி பணியிடங்கள் இருக்கிறது. இந்த இன்னொரு 1,000 வேகன்சின்னு சொல்லுவீங்க, அது வந்து அந்த வேகன்சி நம்மளுக்கு அதை பற்றி எந்த ஒரு தகவலும் சொல்லலை. ஸோ மொத்தமாக சொன்னது என்னென்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஒரு 10,000 வேகன்சி நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10,000 வேகன்சியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இந்த வருஷம் கொஸ்டின் மாதிரி ரொம்ப ஈஸியான கொஸ்டின் நண்பா. ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் எடுத்து எல்லா கொஸ்டினும் பார்த்தா இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஈஸி. கிட்டத்தட்ட 40 மார்க் ரீசனிங் மேக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக கேட்டிருந்தாங்க. ஸோ அது நம்மளால் போட முடியல. ஆனாலும் ஸோ பரவாயில்லை, நீ அடுத்து ஒரு எக்ஸாம் இருக்கு நண்பா, நம்ம கவலைப்படாமல் எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டினையும் நீங்கள் எடுத்து படிக்க ஆரம்பித்து புக்ஸை ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ இருந்து ஆரம்பித்தாலும் அதாவது இப்போ நீங்கள் குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாலே போதும். இப்போ அதுக்கும் 10th குவாலிஃபிகேஷன் தான், இதுக்கும் 10th குவாலிஃபிகேஷன் தான். அதனால் நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா, குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கு அழகாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாம் ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஒன்லி அது தமிழ் மட்டும்தான். ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் படிங்க நண்பா. தமிழ்லேருந்து இந்த இப்போ மட்டுமே நம்மளுக்கு 10-15 மார்க் கேட்டிருக்காங்க. அதனால் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அடையலாம். ஏன்னா இந்த வருஷம் 2021 நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகிறது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது நண்பா. கண்டிப்பாக இப்போ இருந்தே நீங்கள் நீ மனசில் ஏற்றிக்கோங்க. நம்மளும் இந்த 2021 நம்ம நோட்டிஃபிகேஷன் போட்டு 22 நம்ம போலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. 2022 என்னென்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஏன் 2021 நோட்டிஃபிகேஷன் வந்து 2022 தான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான உங்களுக்கு எக்ஸாம் ஆகட்டும் பிசிக்கல் ஆகட்டும் நடக்க போகுது. இது ஒரு கண்டிப்பான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நண்பா. இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட்டான அனௌன்ஸ்மெண்ட்டு. நிறைய வதந்திகளோடு வந்துக்கிட்டு இருக்கு, இதான் 2020 வந்தது தான், 2020 வந்தது தான் லாஸ்ட்டு செலெக்ஷன் அப்படி சொன்னாங்க. ஸோ அப்படி கிடையாது நண்பா, 2021 வரப்போது அதுதான் நம்மளுக்கு லாஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ரிட்டையர் ஆகிறதை பொறுத்துட்டு நம்மளுக்கு வேகன்சியை நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பா, நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இன்னும் எக்ஸாம் வர டைம் இருக்குது. அதுக்குள்ளே குரூப் 4 ஆகட்டும், ஆர்பிஎஃப் ஆகட்டும், ஆர்மி ஆகட்டும், எவ்வளோ டிஃபென்ஸ் சர்வீஸ், கோஸ்ட் கார்டு ஆகட்டும், எவ்வளோ டிஃபென்ஸ் சர்வீஸ் வரப்போகுது நண்பா, கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. எல்லாம் நம்ம ஒன்னே ஒன் மைண்டில் வச்சுக்கணும் நண்பா. நம்ம எந்த எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் எல்லா எக்ஸாம்லேயும் நம்ம வெற்றியை மட்டும்தான் அடையணும். அதுக்கு என்னென்னா, நம்ம எல்லா எக்ஸாமுக்கும் தயாராகணும். ஒன்றும் இல்லை நண்பா, ரீசனிங் ஆப்டிடியூட் நல்லா பாருங்கள். ஏன்னா ரீசனிங் ஆப்டிடியூடு தான் நம்மளுக்கு மெயினு. அடுத்து இது ரெண்டு நீங்கள் பார்த்தாலே போதும் நண்பா, எல்லா இதுலேயுமே நம்மளுக்கு நடக்கணும். அதில் நீங்கள் 50 மார்க் கண்டிப்பாக இது ரெண்டுலேயும் எடுத்துடலாம். ஸோ மிச்சம் இருக்கிறது நம்ம ரொம்ப எஃபெக்ட் போட்டு ட்ரை பண்ணாமல் லைட்டாக ட்ரை பண்ணால் கூட ஈஸியாக கிளியர் பண்ணலாம். எந்த எக்ஸாம் எடுத்தாலும் சரி, ரீசனிங் ராகா அண்டு ஆப்டிடியூட் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த வருஷம் போனது போகட்டும் நண்பா. 2021 இப்போ நம்மளுக்கு 2021 ஸ்டார்ட் ஆக போகுது.
ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிங்க, குரூப் ஃபோர் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக குரூப் ஃபோரில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. கண்டிப்பாக அதோட எக்ஸாம் ஷெடியூல் அனௌன்ஸ்மெண்ட் அது எல்லாமே அறிவிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து நம்மளுக்கு TNSRBலேருந்து வேறு அறிவிச்சிருக்காங்க. ஸோ செம்ம ட்ரீட் இருக்குது நண்பா நம்மளுக்கு. ஸோ இந்த வருஷம் 2021 நிறைய எக்ஸாம்ஸும் வருது நம்மளுக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆகட்டும், நம்மளுக்கு இந்த வருஷம் வேகன்சி நிறையா இருக்குது. இதில் மட்டுமே நம்மளுக்கு TNPSCலேருந்து மட்டுமே நம்மளுக்கு ஷெடியூல் நிறையா கொடுத்துருக்காங்க நண்பா. இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் கூட ஏதாவது ஒரு ஜாப்பில் இருக்கலாம். அப்படி இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் SSC டிபார்ட்மெண்ட், GD ஆகட்டும், அப்படி இல்லை படிக்கிறதா இருந்தால் CHSL ஆகட்டும், இப்போ கூட போட்டாங்க CGL ஆகட்டும், நம்மளுக்குன்னு சொல்லிட்டு நிறைய வேகன்சி இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் இல்லைனா யூபிசி எக்ஸாம் இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நண்பா செம்ம ட்ரீட் இருக்குது 2021 நம்மளுக்கு, செம்ம ட்ரீட் இருக்குன்னு மட்டும் நினச்சிக்கோங்க. ஸோ 2021 ஏதாவது ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக உள்ளே போகணும், எந்த எக்ஸாமே விட்றாதீங்க நண்பா, எது வருதை போடுங்க. கண்டிப்பாக நம்மளை முயற்சி போடுறோன்னா நம்ம கண்டிப்பாக கிடைக்கும்னு கூட சொல்லலாம். இந்த வருஷம் TNPSC நம்ம நண்பர்கள் நிறைய பேருக்கு PC எக்ஸாம் போயிட்டு அந்த போன நண்பர்கள் கவலைப்படாமல் அடுத்து என்ன பண்ணலாம். நம்மளுக்கு கரெக்டாக 50 மார்க் நிற்குது, 51 நிற்குது, 52 நிற்குது, வருத்தமே படாதீங்க நண்பா. அடுத்து நம்மளுக்கு செம்ம ட்ரீட், 10,000 வேகன்சியோட செம்ம ட்ரீட் வருது. அதோட நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய நேரு இந்த வருஷம் ரிட்டையர் ஆகிறதுனால 15,000 வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் கூட இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வருஷம் நம்மளுக்கு செம்ம ட்ரீட் இருக்கு நண்பா. அதனால் நீங்கள் ஒரு வருத்தம் போடாமனா இந்த வருஷம் 10,000 வேகன்சி ப்ளஸ்ஸு நம்மளுக்கு ஒரு 5,000 வேகன்சி நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணால் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட நம்மளுக்கு நிறைய நண்பர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா TNSRBல இருந்து கூட DSPக்கு நிறையா ஆட்கள் எடுக்க போகிறோம், 5,000 வேகன்சி சொல்லி இதில் கூட 11,000 வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நம்மளுக்கு எக்ஸாம் போயிட்டேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாத விட நீங்கள் அடுத்த வேகன்சியில் என்னோடய பெயர் அந்த காவலர்களில் இருக்கும், என்னோடய பெயர் வந்து இருக்கும் நீங்கள் சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி அடையலாம் நண்பா. ஸோ நான் உங்களுக்கு மறுபடியும் இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நம்மளுக்கு போன வருஷம் நான் உங்களுக்கு 22,000 வேகன்சி மொத்தம் நம்மளோட தமிழ்நாடு காவல் படையில் இருக்குது, காவலர் படையில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வருஷம் நம்மளுக்கு 11,000 வேகன்சியை போட்டு விட்டார்கள் நண்பா எலெக்ஷனுக்கு முன்னாடி. அப்புறம் நிறைய நண்பர் கேட்டீங்க எலெக்ஷன் வந்த பிறகு எந்த வேகன்சி போட மாட்டானு எல்லாருக்கும் ஒரு நினைப்பு இருக்கும். ஸோ நம்ம அப்படிலாம் கிடையாது. இப்போ இந்த வருஷம் 59 வந்து ரிட்டையர்டு ஏஜை மாற்றினதுனால எக்ஸ்ட்ரா 5,000 நம்மளுக்கு வர அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 15,000 வேகன்சியாவது குறைஞ்சது நம்மளுக்கு இருக்கும். இதில் கேர்ள்ஸுக்கு எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு குறைஞ்சது ஒரு 3,000 அட்லீஸ்ட்டு இந்த வருஷம். இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் ஒரு 4,000 இல்லை 3,500 சம்திங் இந்த மாதிரி உங்களுக்கு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்பா. உங்களுக்கு பசங்களுக்குன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக 10,000 வேகன்சி கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் நான் 10,000 சொல்லிட்டே இருக்கேன். 10,000 வேகன்சி பசங்களுக்கு இருக்க அதிகபட்ச வாய்ப்புக்கு. ஸோ போனது போகட்டும்பா, இனி வர வாய்ப்பை விட்டுறாதீங்க. கோஸ்ட் இனி வர நிறைய டிஃபென்ஸ் சர்வீஸ் நான் சொல்கிறேன், இதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி அடுத்து ஜான்வரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொதல் எடுத்தோன்னே நம்மளுக்கு கோஸ்ட் கார்டு தான் வருதுன்பா. கோஸ்ட் கார்டு விட்டுறாதீங்க, அது 250 நம்மளுக்கு பே பண்ணணும். அப்புறம் ஃபிப்பில் வந்து இதோடைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஃபிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ஒரு நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் வருது நண்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்களா ஃபிப்பு முடிஞ்சு நம்மளுக்கு மார்ச்சில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு SSCல ஜேஇக்கு வந்து எக்ஸாம் வருது நண்பா. இதனால் ஜேஇக்கு எக்ஸாம் வருது பிப்ரவரி, அப்புறம் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் மேல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 எடுத்துக்கிட்டால் போக கூட நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து எக்ஸாம் நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ப்ளஸ் 2 படித்தவங்க, 10th படித்தவங்க, TNPSC ஆனுவல் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் அதுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் ஒவ்வொரு வீடியோலையுமே ஒவ்வொரு எக்ஸாமுக்கு நம்மளுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் கண்டக்ட் பண்ணுறாங்கப்பா. ஸோ 2021 நீங்கள் ஒரு வேலை, நீங்கள் ஏதோ ஒரு விஷயமாக வேலையில் இருக்கீங்க, ஸோ ஏதோ ஒரு முக்கியமான வேலையில் இருக்கீங்க, நீங்கள் ஆனால் நல்லா கவர்மெண்ட்டு தான் போகணுங்கிற ஒரு வெறி இருக்கும். எதையுமே மனசில் தேங்க, என்ன கஷ்டம் இருந்தாலும் மனசில் ஏற்றாமல் இந்த வருஷம் 2021 உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக 2021 அரசு பணியில் இருக்கலாம். அதை மட்டும் உங்களை வச்சுக்கோங்க. குரூப் 2 வரப்போகுது, குரூப் 2க்கு எக்ஸாம் வரப்போகுது, குரூப் 4க்கு இனி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஏதாவது ஒன்று நம்ம கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு நாங்களும் நம்ம சேனல் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தால் நம்ம சேனலில் நமக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களுக்கு இது போன்ற அது மட்டும் இல்லை, TNEP பற்றி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா TNEPலேருந்து அது ஒரு லிஸ்ட்டு ரெடி ஆகிட்டுருக்கு 2021, அதில் ஒரு ட்ரீட் வருது நண்பா. எல்லாத்தையும் மொத்தமான இந்த வருஷம் நம்ம வேலைவாய்ப்பு போடுவோம், எது கிடைக்குதோ நம்மளை எடுத்துகிட்டு போவோம் நண்பா. உங்களுக்கு இது போன்ற வேலைவாய்ப்பு சொன்னவங்க எந்த ஒரு தகவலையும் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.